எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் உன்மேல கை வைப்பான். அவன் அங்கே கை உடைச்சு விட்டுருக்கணும்டா. மா, அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா, எல்லாம் அவ குடுக்கற தைரியம். உண்மைதான்டா, இப்ப சொன்னியே நூத்துல ஒரு வார்த்தை. பாஸ்கரம். ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? முதல்ல நீ யாரு? உனக்கு உன்னோட அண்ணன் பையன் வேணுமா வேணாமா? ஏய், நீ யாரு? என் அண்ணா பையன் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? நாளைக்கு சரியா காலையில 10 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, நேர்லயே சொல்றேன். ஒரு நல்ல இடம் வந்ததுன்னு கட்டி கொடுத்தோம், ஆனா எங்களை ஏமாத்திட்டாங்கம்மா. எனக்கு ஒழுங்கா சாக கூட தெரியலப்பா. சுதா, சுதா, நீ இன்னும் அந்த பெரிய விஷயத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஹே, என்னாச்சு? நான் வேற, பிரியா வேற இல்ல ரவி. என்ன சொல்ற? இன்னைக்கு பிரியாவோட இருந்து அவ படுற கஷ்டங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க என் வாழ்க்கையில மட்டும் வரலனா, இப்படிதானே நானும் என்ன ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்ன சுதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் பையன் வேணும் அவ்வளவுதானே? ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த வீட்டையே சுதா அவ கைக்குள்ள வச்சிருக்கா. அவள மீறி அங்க ஒன்னும் அசையாது. அதான் மாமா அவங்களுக்கு அவரோட அட்ரஸ் கொடுக்கல. அவளை முதல்ல நல்லவன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அவளோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விலைக்கு நின்னேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போ இந்த உலகத்தை விட்டு என்னைக்கோ போயிருப்பான். குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போயிருந்தோம். அங்க அவ கவனக்குறைவால அப்பு தொலைஞ்சு போயிட்டான். செத்தே போயிருப்பான். கடைசியில நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க பாஸ்கர், நான் மறுபடியும் சொல்றேன், உங்க அண்ணன் குழந்தை சுதா கிட்ட இருந்தா அவ எதையுமே கண்டுக்க மாட்டான். எப்படி நான் குழந்தை இல்லாம தவிக்கிறேனோ அதே மாதிரி அவளும் குழந்தை இல்லாம தவிக்கணும். அப்போதான் என் வலி, என் வேதனை, என் கதறல் எல்லாம் அவளுக்கு புரியும். அந்த சுதாவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சவால் விட்டால, இப்பதான அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்க. இனி அவ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நான் முடிவு பண்றதா தான் இருக்கும். பாக்குற அவ எனக்கு எதிராக என்ன செய்ய போறான. நானும் என் குடும்பமும் சுதா வேற இல்ல அவளோட புள்ள வேறன்னு என்னைக்குமே நினைச்சு பார்த்தது இல்லைங்க. சுதாவை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அவளோட புள்ள அப்பையும் எங்க வீட்டு குழந்தையா நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்போ அவன் என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தானோ அந்த நொடியில இருந்து எங்க பேர்னாதான் நாங்க அவனை பாக்குறோம். நானும் என் பிள்ளைங்களும் அப்புவை என்னைக்குமே தனியா பிரிச்சு பார்த்ததே இல்லைங்க. தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அவன் எங்க குடும்பத்திலயும் ஒரு சொந்தம் தானுங்க. இப்படி இருக்கும்போது நீங்க திடுதிப்புன்னு வந்து அப்போ எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு கையும் ஓடல, காலம் ஓடல, அதுவும்
பாஸ்கர் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையை விட்டாரு. ரவி அதனால்தான் கோவப்பட்டானே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க. தயவு செய்து நீங்க யாரும் இத தப்பா எடுத்துக்க. வீடுக்கு வந்தவங்களே வெளியே போ சொன்னா கோவம் தாயா வரும். அப்படி நான் என்ன கேட்ட உன் மகன் என்ன அடிக்க வந்தா? தம்பி நீங்க 1000 சொல்லுங்க. நீங்க விட்ட வார்த்தை கொஞ்சம் தப்பான வார்த்தை. அது சுதாவை மட்டும் இல்ல உங்க அண்ணனையும் தப்பா நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் கான் கால் எல்லாம் வரது முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர ஸ்பாட் எது? நம்ம ஊரு டீ கடை தான். டீ சொல்றீங்களா? ஏய் மச்சி, மச்சி என்னடா புது பைக் எப்படா வாங்கன? போன வாரம் ஸ்ட்ரீட் வெயிட்டா சரக்கு டீட் அதுக்குலாம் வரல. டீ வடையாச்சும் வாங்கி கொடுங்க. ஓகே. நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏய் மச்சி 15 ரூபாய்க்கு மேல யாரும் கொடுக்காதீங்க.